ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெல்லை சமையல். இப்போ நம்ம நெல்லை சமையலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ஐட்டம். வாங்க அது நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்வீட் இட்லி, இனிப்பு இட்லி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் ஆப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ப மாவு ரொம்ப புளிச்சிச்சுன்னு சொல்லி நம்ம வந்து அதை வேஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம ஆப்ப மாவு புளிச்சிருச்சுன்னா நம்ம இந்த ஸ்வீட்டு இனிப்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆப்பமாக ஒரு கப் எடுத்திருக்கேன். மண்டபளம் வந்து ஒரு கால் கப் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதற்கு ஏற்றப்பில் எடுத்துக்கிடணும். தேங்காய் வந்து திருவி ஒரு துண்டு தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். சிறுபருப்பு ஒரு 2 டேபிள்ஸ்பூன், ஆப்பச்சோடா ஒரு பிஞ்சளவு, ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஆப்பமாவு பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். பட் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆப்பமாவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ ஒரு கப் அரிசி மாவு கூட நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எனக்கு வந்து இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சிறுபருப்பை வந்து கொஞ்சமாக வறுத்து நம்மளுக்கு அந்த வாசனை வர வரைக்கும் லேசாக வறுத்து வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அதை வந்து சிறுபருப்பு வறுக்கலாம். இப்போ நான் வந்து வெறும் கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிறுபருப்பை உள்ளே போட்டு கொஞ்சம் அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். லைட்டாக வாசனை விட்டு இது வந்து நம்ம வந்து தாத்தா பாட்டிலாம் வந்து மிந்தி செய்வாங்க. ஆனால் அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்வாங்க. நமக்கு வந்து இப்போ கருப்பட்டி கிடைக்கல. அதனால நான் வந்து உங்களுக்கு மண்டபம் வச்சு இதை வந்து செய்கிறேன். நம்மளுக்கு நல்லா லேசாக சிறுபருப்பு வறுபட்டுட்டு நல்லா லேசாக வாசனை வருது. நம்ம இதை வந்து அந்த மாவு கூட இனிமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து சிறுபருப்பு வந்து நல்லா கொஞ்சமாக வறுத்து வச்சாச்சு. இனிமேல் இதை வந்து நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணணும். அப்போ மாவு கூட நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேங்காய் துருவலும் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் நிறையா யூஸ் பண்ணுறவங்க நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்பச்சோடாவும் ஏலக்காய் தூளும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மண்டபம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்றப்பில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றுறதுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா மண்டபம்லாம் நான் தேவையான அளவு போட்டாச்சு. தேங்காய் சிறுபருப்பு வறுத்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் சோடா உப்பு போட்டிருக்கேன் புளிப்பு எடுக்கிறதுக்காண்டி. இது வந்து ஆப்பு மாவு வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து ரொம்ப தண்ணியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சிட்டு நம்ம வந்து மண்டபம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி நிறையா இருந்தால் நம்ம மண்டபம்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு வராது, ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்போ இட்லி ஊற்ற நல்லா இருக்காது. அதனால் மாவில் உள்ள தண்ணியெலாம் வடிச்சிட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே இதை வந்து ஊற்றி வச்சிடலாம். நான் வந்து நல்லா கலக்கி வச்சுருக்க அந்த மாவை நம்மளுக்கு அந்த மண்டபம்லாம் நல்லா கரைஞ்சிடணும். நல்லா கரைஞ்ச பிறகு இட்லி நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இப்போ இதை வந்து இந்த இட்லி வந்து நான் வந்து எல்லாமே நம்ம இட்லி ஊற்றின மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஊற்றி உள்ளே வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். நம்மளுக்கு அப்போ வந்து இனிப்பு இட்லி ரெடி ஆயிரும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி விவிக்கான்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இனிப்பு இட்லி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி வந்து வெந்துட்டுருக்கு. வாங்க நம்ம வந்து இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நமக்கு இப்போ இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து செக் பண்ணால் மாவு ஊட்டலனா நம்மளுக்கு இட்லி ரெடி. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், வெளியில் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டோன்னா நம்ம வந்து இட்லி வந்து ஆறிடும். அப்போ நம்ம வந்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான ஸ்வீட்டான இனிப்பு இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. விவிக்கா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து கருப்பட்டிலையும் நீங்கள் வந்து செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும்.
நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.